அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21/7/2023 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தினை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிரது வருஷம், ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்று காலை 6-5 வரை திருதியை திதியும் அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற சுக்ல சதுர்த்தி நாள். விநாயகர் பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிற்பகல் 1:41 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் பிற்பகல் 1:41 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பள்ளிகள் அல்லது கல்லூரிகளிலே அல்லது பல்கலைக்கழகங்களிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாடப்பிரிவுகளிலும் படிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வங்கி கடன் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. எம்பிஏ படித்த மாணவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று சிஏ படித்த மாணவர்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜ பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 4 உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். முதலீட்டாளர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு குறிப்பாக ஹோட்டல், கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. பால் வியாபாரம், பழ வியாபாரம், பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரிகளுக்கு அமோகமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் கால் சென்டர் மற்றும் பிபிஓக்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலுள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. மிதுன ராசி அன்பர்கள் பெருமை அடையக்கூடிய நாளாக உள்ளது. குறிப்பாக பிள்ளைகள், குழந்தைகளால் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாளாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. MCA படித்த மாணவர்கள், MTech படித்த மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. கடகராசி அன்பர்களை, மேன்மையான நாள். குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும், பண வரவு உண்டு. FMCG ரீட்டெயிலராக இருப்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு.
அதேபோன்று இன்று அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு, கவனமாக இருக்க வேண்டும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆசிரியர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக தனியார் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண். சிம்மராசி அன்பர்களே, உயர்வான நாள், குறிப்பாக அரசியல்வாதிகள் அற்புதமான நாள். அதேபோன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள், உங்கள் டார்கெட்டை அச்சீவ் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதித்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. ரயில்வே மற்றும் மின்சாரத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். அதேபோன்று சினிமாவில் இருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கின்றன, கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வழிபட வேண்டிய தெய்வமாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 9 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம் விஷயத்திலும் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பிரதிங்கிரா தேவி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. துலா ராசி என்பவர்களை தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் நாளாக உள்ளது. குறிப்பாக கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களிலே நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதிலும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதேபோன்று காவல்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹோட்டல் நடத்துபவர்கள், கேட்டரிங், ஃபுட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். குழந்தைகளால் பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 1 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருப்பவர்கள், பேராசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. செக்யூரிட்டியாக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் நிகழ்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வருகின்ற மாதங்களிலே சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கையம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருவோணம் அவுட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று வெளியில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. புதிதாக எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம்.
வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனங்களை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் இன்று ஈடுபட வேண்டாம். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் உண்டு, கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பூ வியாபாரம், பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. மகர ராசி அன்பர்களை, உழைப்பால் உயரும் நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். மதிய நேரத்தின் பின்னர் கடன் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக உள்ளது. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் அற்புதமான நாள். குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். டிப்ளமா படித்த மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஏழும் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை மீறி வளர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு, சக அரசியல்வாதிகளிடமிருந்து சில எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் வெற்றி உங்கள் பக்கமே உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். டெலிகம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். IAS IPS படித்த மாணவர்கள் அல்லது படிக்கின்ற மாணவர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. அதேபோன்று இன்று ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. FMCG டிஸ்ட்ரிபியூட்டராக ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் லாபங்கள் பெறுக வழிபட வேண்டிய தெய்வமாக நரசிம்மர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. மீனராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் வருகின்ற நாளாக உள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு அற்புதமான நாள். மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அரிசி வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கார்மெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி உண்டு. மின்சாரம் மற்றும் ரயில்வே துறையில் இருப்பவர்களுக்கு பதவியுறு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. ஏர்லைன்ஸ், ஏர்போர்ட் மற்றும் ஹார்பரில் வேலை செய்பவர்களுக்கு, மருத்துவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவிலியர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. துர்கை அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் என்றும், எல்லா விதமான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.